நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்கணும் பார்க்க போறோம்னா கடன் பிரச்சனை தீர்க்கும் லட்சுமி நரசிங்க பெருமாள் அப்படின்ற தெய்வத்தை பத்தி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோங்க நெல்லை மாவட்டம் புளியங்குடி லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் விசேஷம் என்னன்னா இங்க வந்து வழிபட்டு போனீங்கன்னா உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தீர்ந்துடுங்க இது வந்து ரொம்பவும் நிதர்சனமான உண்மை நிறைய அன்பர்கள் அங்கே போயிட்டு வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் சுமைகள் குறைஞ்சிருக்குன்றத பதிவு நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பதிவு நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் லட்சுமி நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குதுங்க இந்த கோவில் மதுரைக்கு தெற்கு நெல்லைக்கு வடக்கு என ரெண்டு பகுதிகளுக்கு மத்தியில ஒரே ஒரு தனி சன்னதி சன்னிதானத்தில் லட்சுமி நரசிங்க பெருமாள் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலில் உற்சவ உருவத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி பெரிய திருவடி கருடாழ்வார் திருவடி ஆஞ்சநேயர் ஆகிய மூர்த்திகள் அருள் பாலித்து வருகிறார்கள் இந்த கோவிலில் ஆகமம் பஞ்சாட்சர்ம தர்ம ஆகம முறைப்படி நான்கு கால பூஜை நடைபெறுதுங்க திருக்கோவிலுடைய விசேஷ நாட்கள் திருவிழா நாட்கள்னா தி சித்ரா பௌர்ணமி கிருஷ்ண ஜெயந்தி உரியடி திருவிழா புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீராம நவமி மார்கழி முப்பது நாட்களும் திருப்பாவை பாராயணம் இதெல்லாம் நடைபெறுதுங்க மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசி திருப்பாவை விழா அனுமன் ஜெயந்தி ஆகியவை திருவிழா காலத்தில் நடைபெறுகிறதுங்க இந்த கோவிலோட மேற்கு தொடர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கீழ்ப்புறத்தில் அமைந்துள்ளது இந்த மலையின் தென்புறம் வாழை ஆறு உற்பத்தி ஆகிறது கோவிலுக்கு வடபுறம் நிச்சயப்ப நதி ஆறு உற்பத்தி ஆகிறது இந்த கோவில சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதுங்க புளியங்குடியில் புலிமர வனப்பகுதியில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இதனால் கோவிலின் ஸ்தல விருட்சம் புளிய மரங்க கோவில் தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் உக்கரமாக இருக்கக்கூடிய நரசிம்ம மூர்த்தியை மகாலட்சுமி தாயார் சாந்தப்படுத்தி அருள்காட்சி திரைத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் சுவாமிக்கு இடதுமடியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார் லட்சுமி நரசிங்க பெருமாள் சாந்தமாக காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோவிலின் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய தீராத கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடுங்க எந்த நேரத்தில் தீர்ந்தும் என்று நம்ம நரசிம்ம பிரதோஷ காலத்தில் தீரும் சுவாதி நட்சத்திரத்தில் தரிசனம் செய்தால் குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே புதன்கிழமை சுக்கரகோரையில் அன்று இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் ஆண் பெண்ணுக்கு திருமணத்திற்காக அர்ச்சனை செய்தால் திருமண காரியங்கள் வெற்றியாகும் உக்ரம் தணிக்க வானகத்தால் நைவேத்தியம் செய்தால் இது மிகவும் நன்று நண்பர்களே மந்திர ராஜபாதா சோத்திரம் பாராயணம் செய்தால் ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் திரு அருள் பூரணமாக அருள்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசியும் பாவை விழாவும் நடைபெறும் மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் கலந்து கொள்ளும் கண்ணிகளுக்கு மார்கழி தொடர்ந்து வரக்கூடிய தை மாதத்தில் திருமண யோகம் கிடைக்கும் என்பது இங்கு சென்று வரும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மேலும் பாவை விழா பெண்கள் தெய்வ மகளிர் போல மிகுந்த வரங்கள் பெறுவதால் லட்சுமி நரசிங்க பெருமாளுக்கு இணங்கே இல்லைங்க மேலும் கல்விக்கு அதிபதி புத்திரகாரர் புதன்கிழமை என்று அர்ச்சனை செய்தால் கல்வி வளமாக பெருகும் என்பது இன்னொரு வகையான சிறப்பு இப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் பல பரிகாரங்கள் உண்டு அன்பர்களே உங்களுடைய பல பிரச்சனைகள் இங்கு போனால் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் என்பது நிதர்சனமான உண்மை மறக்காதிரி அன்பர்களே இந்த கோவிலுக்கு ஒரு ஒருமுறையாவது வருடத்தில் சென்று வர உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமைகள் நிறையவே குறையும் நிறைய கடன் இருக்கிற அன்பர்கள் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது சென்று வந்து வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது உண்மை நன்றி நண்பர்களே இது போன்ற நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இந்த வீடியோவில் இதுக்கு முன்னால் இந்த நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இதை பற்றிலாம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் தெரியும் அதை பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கு வரும் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே ஓம் நமச்சிவாயா